தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் புகழும் உண்டாவதாக இந்த லாக்டவுனில் இந்த வீடியோ மூலமாய் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாக ஆலோசனையாக ஆசீர்வாதமான வார்த்தையாக உங்களோட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு பாடல் பாடி ஒரு சிறு ஆராதனை செய்து தேனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் அதன் முன்பாக நாம் எல்லாரும் ஜவம் பரலோக பிதாவே கிருவில்ல தேவனே இந்த ஊரடங்கு காலத்திலே இந்த கொள்ளை நோய் காலத்தில் இந்த கொரோனா நேரத்தில் உலகம் முழுவதும் இன்றைக்கு லாக்டவுனில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உம்முடைய பிள்ளைகள் தோறும் கத்தரை ஆராதிக்கிற ஆதி அப்போ சில நிலைமைகளை எங்களை நடத்தி கொண்டு வருகிறதுக்காக சோத்திரம் இப்போதும் ஆண்டு ஒரு உன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து விடாதபடி கண்மலையிலிருந்து நான் உன்னை நினைக்கிறேன் என்று தாவிது சொன்னது போல சிறைச்சாலையிலிருந்து ஜெவமண்ணி துதித்து பாடினார்கள் என்று அப்போ சில பதினாறு இருபத்தஞ்சிலே பவுலும் சீலாவும் செய்தது போல இன்றைக்கு சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து இக்கட்டான நிலைமையிலிருந்து நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் எந்த நிலைமையிலும் நாங்கள் உண்மை துதிக்க எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் தேவனை நன்றியோடு துதிக்க ஸ்தோத்தரிக்க இந்த காலகட்டத்திலே எங்களை தப்பிவித்தாலும் சரி தப்பிவிக்காமல் போனாலும் சரி நாங்கள் ஆராதிக்கிறேங்கள் தேவனை விட்டு நாங்கள் ஓய்ந்திருக்க முடியாது ஆகவே இந்த வீடியோ மூலமாவது உலகமெல்லாம் ஆராதனையில் கொண்டு போய் கத்துடி வார்த்தைக்கு நேராக கொண்டு போய் வழி நடத்தும்படி இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா ஆங்காங்கே அங்கே அங்கே வீடுகள் தோறும் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்து இன்றைக்கி அவங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை மன்னாவை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஏசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா தடைகளை நீக்கி போடும் சகல கனமகிமியை துதியும் கத்தரிக்கே செலுத்துகிறோம் முளையேறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கடந்த வருஷத்திலே நம்மை கர்த்தர் வழி நடத்தினார் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல இரண்டாம் அலை என்று சொல்கிறார்கள் அடுத்து மூன்றாம் அலை என்று சொல்கிறார்கள் எந்த அலை வந்தாலும் நம்மை வழி நடத்துகிற தேவன் வல்லவராயிருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் போஷிக்கிறவராக இருக்கிறார் நம்மை காக்கிறவராக இருக்கிறார் கரை சேர்க்கிறவராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் அந்த கருத்தலை பாடலாக ஒரு பாடல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதித்து கத்துடைய செய்திக்கு நேராய் கடந்து போவோமாக ഡ തുദേവൻ വാല വിനായഗനേ വാലി നട് തുമ്പ വിനായഗനേ വാല വിനായഗനേ നമു தாயகனே வலி நடத்தும் வல்ல வால் வாழ்வில் நாயகனே போகும் பலியை காற்றினல் போதனை செய்வார் போகும் வழியை கா போதனை செய்வார் ஏகும் சூத்தர் மீது கண்கள் ஈரித்தி நடத்துவார் ஏசு திருத்தி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே வாதை நோய்கள் வன் துன்பங்கள் வருந்திய போது வாதை நோய்கள் துன்பங்கள் வருந்தி പോയിൽ നാം സോതിടമിടുവേശപ്പിത്തീടുവളി നടത്തും വല്ലദേവൻ വാൾവിനായകനേം காடனாலும் மேடும் கடந்து சென்றிடுவோங்காலும் மேடாலும் கடந்து சென்றிடுவோம் பாடனாலும் பாடி செல்வோம் പരവശമുടനേശം നമ്മൂടനേ വളി നടത്തും വല്ലദേവൻ വാൾവിൽ നായകനേം വാൾവിൽ നായകനേം நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில்னே கத்தரை ஆராதிப்போம் எங்கள் பரலோக பிதாவே கிருபில்ல தேவனே இரட்சகரே இரண்டு பேராது மூன்று பேராது ஏன் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே நடுவில் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின வாக்குமாறாத நல்ல தெய்வமே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் மெய் சோத்துரைக்கிறோம் ஆண்டு வரேன் கத்திரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியும் உள்ளது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவித்தாரா என்று நேபுகாத்து நேச்சர் தானியலை கேட்கும்போது ஆம் தப்பிவித்தார் என்று அவன் சொன்னது போல இந்த சிங்க கபியிலிருந்து இந்த உபத்துருவத்திலிருந்து நான் உன்னை தப்பிப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் மூணாவதிகாரம் பத்தாம் அவசரத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி லூக்கா இருபத்தோறாம் அதிகாரம் முப்பத்தஞ்சிலே உலகம் முழுவதும் வருகிற கண்ணியிலே சோதனை காலத்திலே இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி என்று சொல்லியிருக்கிறீர் இவை எல்லாவற்றுக்கும் தப்பிக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த கடைசி நாட்களில் இறங்குவதற்காக நன்றிய துதிக்கிறோம் இந்த உலக முடிவிலே விளிம்பிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா கத்தருக்காக இவ்வளவு நாள் இருந்தது வீண் போகாதபடி கடைசி நேரத்திலே ஆண்டவரை மறுதரிக்காதபடி முறுமுறுக்காதபடி உளுந்து விடாதபடி பின்வாங்காதபடி ஆண்டவரே உறுதியாய் எங்களுடைய சிலுவை எடுத்து உமை பின்பற்றி வர எங்களுக்கு தாரும் உலகம் பின்னே இயேசுவின் சிலுவை முன்னே என்று ஒரு பக்தன் பாடினது போல நாங்கள் எப்போதும் உண்மையே எதிராக வைத்து உம்முடைய இலக்கையே எதிராக வைத்து பரலோகராஜ்யத்தினுடைய மகிமையே முன்பதாக வைத்து நாங்கள் செயல்படத்தக்க தேவனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் ஐயா உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக இந்த உலகத்திலே ஆண்டவர் தவணை கொடுத்திருந்தும் வாய்ப்புகள் கொடுத்திருந்தும் சுவிசேஷங்களை பிரசங்கங்களை சொல்ல ஆண்டவர் கட்டளிட்டிருந்தும் காதிருந்தும் கேளாதவளாய் கண்களிருந்து காணாதவளாய் நோவா காலத்திலே வாரிக்கொண்டு உணராமல் இருந்தது போல் இன்றைக்கு இந்த கொடிய கொள்ளை நோயிலே அநேகர் மணிந்து கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் கூட பணப்பேயாக உலக ஆசையாக உலக பிரகாரமான இச்சைகளாக அநேகர் இன்றைக்கு தேவனிடத்திலே மனம் திரும்பாதபடி காணப்படுகிறார்கள் எத்தனையோ வல்லரசு நாடுகள்லாம் தவித்து கொண்டிருந்தாலும் தேவனிடத்திலே அவர்கள் மனம் திரும்பவில்லையே நினைவே பட்டணம் கவிழ்த்து விடும் என்று ஊழியக்காரன் சொல்லும்போது ராஜா முதற் கொண்டு குடியானவன் மட்டும் உபவாசம் இருந்து பண்ணி மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோமே ஐயா அதுபோல் இன்றைக்கு பிரதம மந்திரியும் முதல்வர்களும் நாட்டின் அமைச்சர்களும் தேவனுக்கு பயப்பட தேவனிடத்தில் மனம் துரும்ப எல்லாரும் அவங்கவங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனை நோக்கி எல்லாரும் தேடி வர தேவனை நோக்கி இருதயத்தை துருப்ப ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே கிருவையின் ஆவிய ஊற்றி ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா ஒருவராது கட்டுப்போது பிதாவின் சித்தமில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கும் ஐயா ராஜாக்களுக்காக அதிபதிகளுக்காக நாம் சுகமுள்ள வாழ்க்கை செய்வதற்காக ஜெபிங்களென்று பவுல் சொன்னானே அதுபோல இந்த தேவ பிள்ளைகள் சுகமாய் ராஜ்யத்துக்கு வந்து சேருவதற்காக இன்றைய ராஜாக்களுக்காக இன்றைக்கு உள்ள அதிபதிகளுக்காக மனம் துரும்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா இஸ்ரேவேலர் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் வேண்டுதலாக இருக்கிறது என்று ரோமர் பத்தாதிகாரத்தில் ஒன்னாவசரத்திலே பவுல் சொன்னது போல இந்த உலக குடிகள் மனம் திரும்ப வேண்டும் ஐயா ஒரு குறிப்பிட்ட மக்கள் அல்ல ஒருவராது கெட்டுப்போதும் முடி சித்தம் இல்லை எல்லாரும் ரச்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீர் சித்தம் உள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே மனமிறங்கும் அப்பா மனமிறங்கும் ஆண்டவரே ஒருவராது கட்டு போகக்கூடாதப்பா அக்னி கடலுக்கு போயிடக்கூடாது ஆண்டவர் தகப்பனே எங்கள் ஜபங்களை கேளு ஐயா உலகம் முழுவதும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஜபித்து கொண்டிருக்கிற உம்முடைய அடியார்களுடைய கண்ணீரை கண்டு ஜபத்தை கண்டு நீர் எங்களுக்கு மனம் இறங்கும்படியா இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா தடைகளை நீக்கி போடுகிறவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா இல்லாதவர்களை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன் ஐயா வாதை நோய்கள் வந்த போதிலும் கூட பாதையில் சோர்ந்து விடாமல் பலப்படுத்துவார் என்று நாங்கள் பாடினோம் ஐயா அந்த பாடலுடைய வரிகளுக்கு தக்கபடி வாதை நோய்கள் துன்பங்கள் இந்த பூமியில் வந்தாலும் கர்த்தரை எங்களை பாதுகாத்து உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் புத்திரராக காணானு பரம காணானுக்கு சேரும்படியாய் ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளோம் சகல கணமகிமைய துதியும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தை எங்கேயெல்லாம் கேட்கிறார்களோ அங்கேயெல்லாம் பரசுத்தாவியானவர் கிரியை செய்து நம்முடைய வார்த்தைகளை முப்பது அறுபது நூறாக வளர்ந்தரும்படியாய் இயேசுவி நாமத்தினாலே நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா சகல கனமகிமி துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம் இளையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் வேண்டிக் கொடுக்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் கடந்த நாட்களில் ஏப்ரல் நாலாம் தேதியிலிருந்து உயிர் இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைகள் என்ற தலைப்பிலே மத்தே சுவிசேஷத்தையும் மார்க்கு சுவிசேஷத்தையும் லூக்கா சுவிசேஷத்தையும் யோவான் சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்திலிருந்தும் ஒரு நான்கு பகுதியாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் கட்டளைகள் என்ற தலைப்பில் ஒரு நான்கு பகுதியாக இதுவரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் இப்போது ஐந்தாவது பகுதியாக அதே யோவான் புஸ்தகம் இருபத்தி ஓர அதிகாரத்தில் ஒரு அஞ்சு விதமான இயேசுவின் கட்டளைகள் சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்ய போகிறேன் அஞ்சாம் பகுதியாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகள் என்ற தலைப்பிலே யோவான் இருபத்தி ஓரா அதிகாரத்திலே ஒரு அஞ்சு விதமான காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக யோவான் இருபத்தி ஓரம் அதிகாரத்திலே அஞ்சாம் வசனத்திலே பிள்ளைகளே புசிக்க ஏதாகிலும் உண்டா என்று உயிர் திழந்த இயேசு தம்முடைய சீசர்களை தேடி போய் இந்த வார்த்தையை கேட்கிறார் பிள்ளைகளே புசிக்க ஏதாகிலும் உண்டா என்று கேட்கிறார் அவர் பசியில் கேட்டாரா உயிர் திழந்த இயேசுவுக்கு மகிமின் சரீரத்துக்கு பசி இல்லையே சாப்பாடு தேவையில்லையே ஆண்டவர் ஏன் அங்கே கேட்கிறார் யோவா நாலாதிகாரத்திலே முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி நாலு வரை படிக்கும்போது நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு இந்த பூமியிலே என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரிகளை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார் தேவ சித்தத்தை செய்து முடிப்பதே அந்த கிரிகளை செய்வதே எனக்கு போஜனம் என்று சொன்னார் அந்த கிரிகளை சிலுவையிலே எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னாலும் இங்கே திரும்பவும் தாகமாக இருக்கிறேன் என்று சிலுவையில் சொன்னது போலே இங்கே பசியாக இருக்கிறேன் என்று சொல்ற மாதிரி பிள்ளைகளே புசிக்க ஏதாக உண்டா என்று இங்கே கேட்கிறார் அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தாகமாக இருக்கிறேன் தாகத்துக்கு தாய் என்று சமாரியா பெண்ணிடத்தில் கேட்டவர் கடைசி வரைக்கும் அந்த தாகத்துக்கு தண்ணி அந்த அம்மாவும் குடிக்கல கொடுக்கல இவரும் குடிக்கல அது அர்த்தம் என்ன ஜீவத் தண்ணீரை அவர் கொடுப்பார் இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும் நான் கொடுக்குற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று ஆவிக்குரிய அந்த தாகத்துக்கு ஆவிக்குரிய ஆகிய பர்சுத்தாவியானவரை அங்கே ஜனங்கள் பெரும்படியாய் வாஞ்சிக்கும்படியாய் சொல்லுகிற காரியத்தை சிலுவையில் கூட தாகமாக இருக்கிறேன்னு சொன்னவர் அந்த காடியை வாங்கினாலும் அதை ருசிவாராதிருந்தார் என்று சொல்லி தாகத்தில் தான் அவர் போனார் உயிர்த்தெழுந்த இயேசுவும் புசிக்க ஏதாக உண்டா என்று கேட்கிறார் அங்கே எம்மாவூருக்கு போகும்போது கூட அப்பத்தை பிட்டு சீசர்களுக்கு புசிக்க கொடுத்தார தவிர இவர் சாப்பிடல ஆகவே அவர் இன்றும் இருக்கிறார் இன்றும் இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று சீசரலாகிய உங்கள்கிட்டையும் ஏங்கிட்டையும் கேட்குறார் இதோடைய அர்த்தம் அவைக்குரிய வகையில் நான் செய்த முடித்ததை நான் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்ததை அவர் கிரிகளை தொடங்கினதை நீங்க செய்கிறீங்களா நீங்கள் செய்யும்படி தான் உங்களை நான் நியமித்தேன் நீங்களோ அவங்கவங்க பழைய தொழிலுக்கே போயிட்டீங்களே மீன் பிடிக்க போகிறேன் என்று இருபத்தோறாம் யோவான் இருபத்தோற அதிகாரத்திலே ஒன்றாவசரம் ரெண்டாவசரத்தில் பேதில் சொல்லும்போது எல்லோரும் நாங்களும் வருகிறோம்னு அவங்க போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க மீன் பிடிக்கிறவங்கள மனசுரை பிடிக்கிறதுக்காக ஆக்குவேன் என்று தானே உங்களை நான் அழைத்தேன் ட்ரைனிங் கொடுத்தேன் எல்லா உபதேசங்களும் கொடுத்தேன் எல்லா அற்புதங்களும் உங்களுக்காக தான் நடப்பித்தேன் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரும் பழைய வேலைக்கே போயிட்டீங்களே என்று சொல்லி பிள்ளைகளே பொசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று அன்போடு கேட்குறார் பழைய வேலைக்கு போனவங்க அந்த ராம் முழுவதும் ஒன்றும் பிடிக்கலை ஊழியத்தை விட்டு பின்வாங்கினவன் அழைப்பை விட்டு பின்வாங்கினவன் கலப்பை மேலே கையை வச்சு பின்னிட்டு பார்க்குற எவனும் இந்த உலகத்தில் அவன் நல்லா இருக்க மாட்டான் அவன் தொழில் வாய்க்காது திரும்ப அவன் என்ன வேலை செய்தாலும் அது ப அது பழிக்காது என்ன வேலை செய்தாலும் அது அவங்களுக்கு வாய்க்காது கத்தர் எதுக்காக அழைத்தாரோ எதுக்காக பிடிக்கப்பட்டு ப பட்டானோ அதைத்தான் அவன் செய்யணும் கடைசி வரைக்கே தவிர அதை தவிர்த்து அவன் எந்த வேலை செய்தாலும் அது அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அது நடக்காது அதில் சஞ்சலமும் வருத்தமும் முழுவதும் வேலை செஞ்சோம் தோல்வியான நிலைமையில் தான் அங்கே காணப்பட்டார்கள் ஏசு திரும்பவும் தேடி போகிறார் திரும்ப ஒரு அழைப்பு தர்றார் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா உலகம் முழுவதும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள் என்று அந்த கட்டளையை மறந்து திரும்ப உலக பிரகாரமான வேலைகளுக்கு அவன் போகிறதுனால திரும்ப இயேசு பிதாவின் சித்தத்தை செய்ய முன் வர்றீங்களா நான் கிரிகளை பூமியிலே தொடங்கினேன் அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்களா நான் முடித்தது போல் நீங்களும் முடிக்கிறீங்களா முடிக்க வேணாமா என்ற அந்த அர்த்தத்தில் ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா ஏதாகிலும் என்றால் எத்தனையோ உபதேசங்களை சொன்னார் எத்தனையோ கட்டளைகள் சொன்னார் ஏதாவது ஒரு கட்டளை செய்யுங்க ஒரு உபதேசத்தை கடைபிடிங்க எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் ஏதாயிலும் உங்களால் முடிஞ்ச அளவில் செய்யுங்க எல்லாம் செய்து முடிங்கன்னு சொல்லலை அவங்களால் முடியாது ஒம்பது வரங்கள் இருந்தால் பகிர்ந்து கொடுக்குறார் ஆவியானவர் ஒன்று குறைஞ்ச பனிரெண்டாம் அதிகாரத்தில் அவன் அவனுக்கு திறமைக்கு தக்கபடி பகிர்ந்து கொடுக்குறாருன்னு போட்டிருக்கு ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்குது அதுபோல் ஏதாயிலும் இந்த பன்னெண்டு வரங்களில் ஏதாயிலும் ஒரு வரத்தை நீங்கள் பெற வேண்டும் நீங்கள் திரும்ப வாங்க அந்த வரத்தை பிந்தையகோச நாளில் ஆவியானவரை அனுப்பி தரணேன் காத்திருங்க என்று அழைப்பதற்காக முதலாவது கட்டளையாக ஏதாகிலும் உண்டா என்று நம்மளிடத்தில் அவர் கேட்குறார் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு வரம் உண்டு ஏதாவது ஒரு வரம் உண்டு ரசிக்கும் போதே ஏதாவது ஒரு கிருபையை கொடுத்து வரங்களை கொடுத்து ஒரு தாளந்த கொடுத்து தான் ஆண்டவர் அனுப்புவார் அதை புதைக்கக்கூடாது தேவனுக்குன்னு எதாக செய்யணும் உங்கள் சொந்த பிரச்சனைக்காக நீ அலைஞ்சினா நீ உண்டு உன் மனைவி உண்டு உன் பிள்ளை உண்டு உன் குடும்பம் உண்டு உன் காரியத்தையே நீ பாப்பாய் ஆனால் ராம் முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத மாதிரி தேவனை விட்டு விலகிற ஊழியத்தை விட்டு விலகுற ஆத்துமா அறுவ அறுவடை விட்டு விலகிற உங்களுக்கு ஒன்றுமே வாய்க்காது மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியால் தெரிந்து கொண்டாள் என்று மார்த்தாலும் மரியாள் வீட்டில் இயேசு சொன்னது போல இன்றைக்கி அநேக மக்கள் மார்த்தாலைப் போல ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஆராதனைக்கு வர முடியல செவம் பண்ண முடியல பைபிள் படிக்க முடியல வீடியோவை பார்க்க முடியல பைபிள் செடியில் கலந்து கொள்ள முடியல இப்படி நீங்கள் பிஸி பிசி பிசின்னு சொன்னதுனால நீங்கள் எதில் பிரயாசப்படுறீங்களோ எதில் உழைச்சிங்களோ அதுவே இப்போ இருக்காடான்னு பாருங்கடான்னு சொல்கிறார் உலகம் முழுவதும் லாக்டவுன் வேலை செய்ய முடியாது என்ன செய்வீங்க கர்த்தர் நினச்சா ஒரே நொடியில் இந்த உலகத்தை சாம்பலாக்க முடியும் ஏன் பாதுகாக்கிறார் ஏன் தப்பு வைக்கிறார் ஏன் போஷிக்கிறார் ஒருவராது கட்டுப்போகக்கூடாது எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும் ராஜ்யத்துக்கு வரணும் எல்லாரும் மனந்துர்மணம் என்ற முறையில் தான் நீடிய பொறுமையாக இருக்கார் தவிர அவருக்கு ஒன்றும் லாபம் இல்லை உனக்குத்தான் அக்னிக்கு போகக்கூடாதுன்னு பார்க்குறாரு இந்த தவணையை நீ பயன்படுத்தாமல் இந்த கிருமியின் காலத்தை அசட்டை செய்து பணம் 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 பொருள் 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 பணம் சொத்து சுகம் வீடு காடு நரம் பொருள் இப்படி கொரோனா காலத்தில் டாக்டர்கள் நோயாளிகளிடத்தில் இந்த காலத்தில் கூட இறக்கம் இல்லாதபடி லட்சக்கணக்கில் பணம் வாங்குகிறாங்க அரசியல்வாதிகள் கொள்ளை நோயிலேயே கொள்ளை அடிக்கிறாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அவங்க இறக்கம் இல்லாதபடி செயல்படுகிறார்கள் ஜனங்களை புதைக்க முடியல அடக்கம் பண்ண முடியல இறந்த சாவுக்கு மக்கள் கூட்டம் கூடி நல்லடக்கம் பண்ண முடியல இப்படி ஒரு காலம் இது வரைக்கும் உலகத் தோற்றம் முதல் வரைக்கும் வந்திருக்கா இதில் கூட ஒருத்தன் உணராதவன் திருந்தாதவன் இவன் அக்னி கடலுக்கு போனா என்ன நரகத்துக்கு போனா என்ன தேவன் சும்மா சாதாரணமாக அக்னி கடலுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டார் எல்லாரையும் அப்படி இறக்கமில்லாத தேவன் அல்ல மாறிக்கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தாங்க நோவா காலத்தில் சோதங்கோமரா பட்டணத்தில் அக்னி வந்து அழியும்போது வேசித்தனத்திலையும் விபச்சாரத்திலையும் கடந்து லோத்து சொல்லியும் எச்சரித்தும் பரியாசம் செய்து அந்த பட்டணமே அழிஞ்சு போனது அக்னியில் நோவா காலத்தில் அந்த நோவா குடும்பம் எட்டு பேரை தவிர எல்லாரும் அழிஞ்சு சங்காரமானார்கள் அதுபோல என்னுடைய வருகையின் காலத்திலேயும் இருக்கும் என்று மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்திலே முப்பத்தி ஏழு இயேசு சொன்னாரே லூக்கா பதினே பதினேழாம் அதிகாரத்திலே முப்பதாம் வசனத்திலே லோத்தின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் என்று சொன்னாரே லூக்கா பதினேழுல முப்பத்தி ரெண்டுல லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரே அந்த நினைப்பு இன்னைக்கு வரவில்லையே இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பூமி அதிர்ச்சி வந்திருக்கு நிலைநடக்கம் வந்திருக்கு வெளிநாடுகளில் பல இடங்களில் வந்து கொண்டிருக்கு சென்னை முதற்கொண்டு தமிழ்நாட்டில் மதுரை முதற்கொண்டு ஏகப்பட்ட மரணங்கள் ஏகப்பட்ட இழப்புகள் இன்னும் சொல்லப்போனால் பரிசுத்தவான்கள் அநேக தேவ ஊழியர்களும் கடந்து போய்விட்டார்கள் நம்மை விட்டு இவைகளெல்லாம் பார்த்தாவது அவங்கவங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை நம்ம செய்ய வேண்டும் அழைப்பை நினைக்க வேண்டும் திரும்ப பழைய நிலமையிலேயே நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி திரும்ப பழைய நிலைமைக்கே நம்ம போகக்கூடாது கத்தர் அழைத்த அழைப்புல முன்னேறி தான் வரணுமே தவிர பின்னிட்டு போகக்கூடாது பின்வாங்கி போவானானால் அவர் மேலே என் ஆத்துமா பிரியுமா இராது வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் என்று பேர் பத்தாதிகாரத்திலே முப்பத்தேழு முப்பத்தெட்டுலே அங்கே ஊழியக்காரர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே பிள்ளைகளே என்று நம்மை அன்போடு அழைக்கிறார் இயேசு ஒரு மூத்த சகோதரே அப்பா சாணத்திலே தம்பிமார்களே பிள்ளைகள் என்று சொல்வது உண்டு எப்படியே ரெண்டாவது அதிகாரத்தில் அவர்களை சகோதரர் சொல்ல அவர் வெக்கப்படலை ரெண்டாம் அதிகாரம் அந்த கடைசியில் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையலா இருக்கு அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று வார்த்தையானவர் மாம்சமும் இரத்தமும் வர வரலாறு அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அவருடைய சகோதரர்களாகிய நம்மையும் கூட அவர் பிள்ளைகளே என்று அழைக்கக்கூடிய அந்த அழைப்பு தான் இங்கே பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார் ஆகவே உயிர்த்தெழுந்த இயேசுவின் கட்டளைகள் என்ற தலைப்பிலே முதலாவதாக நம்மளை பிள்ளைகளே என்று அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார் அவருடைய ஆத்துமா ஆகாரமான அந்த போஜனத்தை உங்களிடத்தில் உண்டா என்று கேட்கிறார் அதை நம்மளை நாம் அவர்கிட்ட போய் செலுத்த வேண்டும் வெறுங்கையோட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடாது ஒன்று ரெண்டாவதாக உயிர் தெழுந்த இயேசுவின் கட்டளைகள் என்ன என்ற தலைப்பிலே வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆறாம் வசனத்திலே அஞ்சாம் வசனத்திலே யோவான் இருபத்தொன்று அஞ்சிலே ஏதாகும் உண்டா என்று சொல்லும்போது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க நான் முழுவதும் மீன் பிடிச்சி ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி இயேசுவை இல்லைன்னு சொல்லும்போது அவங்க பாணியிலேயே இயேசு விட்டு கொடுத்து ஆறாம் வசனத்தில் வலதுபுறமாய் வளைய போடுங்கள் அப்பொழுது அகப்படும் என்று சொல்லுகிறார் எழுத்தின்படி அதே மாதிரி வ வலதுபுறம் போட்டு இழுக்க முடியாத அளவில் நூற்றி ஐம்பது பெரிய மீன்களை பிடித்தாங்கன்னு சொல்லி அங்கே பார்க்குறோம் ஆவிக்குரிய அர்த்தத்திலே மீன்கள் என்றால் ஜனங்களை குறிக்கும் மச்சங்கள் மனிதர்களை குறிக்கும் கடல் வந்து தேசங்களையும் ஊர்களையும் நாடுகளையும் ஜாதி ஜனங்களையும் குறிக்கிறது கடல் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினஞ்சிலே தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் பாசைக்காரர்களும் கூட்டங்களும் ஜாதிகளுமா என்று அங்கே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே அந்த ஜனங்கள் மத்தியிலே மீன்களை ஆத்துமாக்களை பிடிக்கும்படியாய் வலதுபுறமாய் வளைய போடுங்கன்னு சொல்றார் வலதுபுறம் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது மற்ற இருபத்தஞ்சி முப்பத்தி நாலுல வலதுபுறத்தில் நிக்க நிற்கக்கூடியவங்களை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்களேன்னு சொல்றாரு வலது பார்சத்தில் இயேசு உட்கார்ந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறதுனால தான் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார் அந்த வலது பார்சத்தில் உள்ளவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லி இயேசு சொல்றாரு அந்த ஆசீர்வாதம் என்ன என்ன ஆசீர்வாதம்னா எபேசியர் ஒன்னாதிகாரம் மூணாம் சரத்திலே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார் அங்கே உன்னதங்களில் ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதம் தான் கத்துடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் என்று நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டுல சொன்ன அந்த வசனத்துடைய விளக்கம் எபேசியர் ஒன்று ஏழுல கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் பதினெட்டாம் வசனத்திலே மகிமையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் இரண்டாவது கார நாலாம் அவசரத்திலே இரக்கத்தின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எபேசி ரெண்டு ஆறில் மேன்மையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோப்பில் விசுவாசத்தின் ஐக்கியம் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல ஐஸ்வர்யங்கள் ஆவிக்குரிய வகையில் அப்போ சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அந்த ஐஸ்வர்யம் அந்த ஆசீர்வாதம் தான் பொக்கிசோம் பரலோகத்தில் சேர்த்துவைங்கன்னு சொன்னார் ரோமர் அதிகாரம் இருபத்தி ஒம்போதாம் அவசரத்தில் சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டிருக்கு சம்பூர்ணமான சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் அப்படின்னு போட்டிருக்கு ஒரு புல்காஸ்பல் ஒரு பூர்ண சத்தியம் ஒரு விசுவாசிக்கு தெரிஞ்சிட்டா அதுதான் சம்பூர்ணமான ஆசீர்வாதம்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆசீர்வாதம் வலது குறிக்கிறது மலை வந்து ஊழியத்தை குறிக்கிறது கத்தர் ஒவ்வொருவருக்கும் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் அஞ்சு விதமான ஊழியத்தில் அப்போ சில ஊழியம் தெற்கதரிசி ஊழியம் சுவிசேஷ ஊழியம் மேப்பர் ஊழியம் போதகர் ஊழியம் அஞ்சு விதமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் அது வந்து வலைகளை குறிக்கும் பெரிய வலை சின்ன வலை நீளமான வலை வட்ட வலை திமிங்கலமே பிடிக்கக்கூடிய அளவில் உள்ள பெரிய வலை இவங்கள்லாம் ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது பெரிய மீன்கள் இருந்தாலும் கூட வலை கிளிய போகலை கிழிந்து போகத்தக்க அளவில் இருந்துச்சே தவிர கிளியில வலை ஸ்ட்ராங்கான தான் வச்சுருந்தாங்க அதுபோல் சில ஊழியங்கள் எத்தனை கஷ்டங்கள் பாடுகள் வந்தாலும் கூட அந்த ஊழியம் கிழியாது சுறா மீன் மாதிரி வந்து அடிக்கும் பெரிய பெரிய மீன்கள் மாதிரி மனுஷர்கள் வந்து மோதுவாங்க செய்வாங்க அரசு பண்ணுவாங்க வெட்டுவாங்க குத்துவாங்க ஆனாலும் அந்த வலை அந்த ஊழியம் கிழியாது தலைச்சிக்கிட்டு தான் போகும் அது மாதிரி தான் இந்த வலை கிளியாது ஆகவே வலதுபுறம் என்பதும் மீன்கள் என்பதும் கடல் என்பதும் எல்லாமே ஆவிக்குரிய கருத்தாகவும் ஆவிக்குரிய அர்த்தமாகும் மற்ற பதிமூணாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஏழுலருந்து ஐம்ப வர வரை ராஜ்யத்தை ஒப்பனையாக வலையை போடுகிற வியாபாரிக்கு அந்த மீனவனுக்கு ஒப்பனையாக இருக்குதுன்னு சொல்லி ஏசு அங்கே ஒரு ஊமையில் சொல்கிறார் பரலூர் ராஜ்யம் வலைக்கு ஒப்பனையாக இருக்குது அநேகர் அங்கே வர்றாங்க நல்ல மீன்களை கூடையில் போட்டு சரியில்லாததை கொட்டுற மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்களை கத்தரு சபையில் சேர்க்கிறார் ஆகாதவங்களை சரியில்லாதவங்களை கீழ்ப்படியாதவங்களை அவிசுவாசிகளை ஆணவம் குடித்தவங்களை அடங்காதவங்களை அக்னி கடலுக்கு திரும்ப அந்த பழைய கடலுக்கே போட்டுடுறாரு அல்லது குப்பையில் போட்டுடுறாரு ஆகாதென்று இதுதான் அதனுடைய விளக்கம் ஆகவே வலதுபுறமாய் வளைய போடுங்கள் என்று கட்டளை இடுகிறார் வலதுபுறம் என்பது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது சுவிசேஷத்தின் சம்பூர்ணம் என்று விளக்கம் கொடுத்துருக்கேன் ஆகவே சுவிசேஷத்தின் சம்பூர்ணத்தை ஆசீர்வாதமாக நினச்சி அதில் நீங்கள் ஊழியம் செய்யுங்க அதில் வளைய போடுங்க அதில் மீன்கள் கிடைக்கும் அது களஞ்சியத்தில் சேருங்க அதை தவிர்த்து உங்கள் இஷ்டப்படி மீன் பிடிச்சிங்கன்னா மீன் கிடைக்காது ராம் முழுவதும் வளைஞ்சாலும் மீன் கிடைக்காது அவர் சித்தத்தின்படி செய்யும்போது அவருடைய வார்த்தையின்படி வளைய போடும்போது இழுக்க முடியாத லெவலில் அவங்க மீன்களை பிடிச்சாங்க தேவ பிள்ளைகளே கடைசி காலமாக இருக்கிறதுனால இனிமேலாவது சுவிசேஷத்தில் பூரண சுவிசேஷத்தில் மனதை செலுத்துங்க சுவிசேஷத்துக்கு எதிராக வேறொரு சுவிசேஷம் ஒன்று உண்டு அதைத்தான் இன்றைக்கி பெரும்பாலான ஊழியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வேறொரு சுவிசேஷம் என்பது பழைய ஏற்பாட்டு உபதேசம் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் வாய திறந்தால் இருபத்தி நாலு மணி நேரம் பழைய ஏற்பாட்டிலேயே மணிக்கணக்கில் சொல்கிறது வேறொரு சுவிசேஷம் ஏசு சொன்னது சொல்கிறது ஒரிஜினல் சுவிசேஷம் நான் கட்டளிட்ட யாவையும் கைகொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாரே சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொன்னாரே கட்டளிட்ட யாவையும் அந்த பொது ஏற்பாடு சத்தியம்தான் இதில் உள்வாங்கி கவனமாருங்க ரெண்டு மூன்றாவதாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் கட்டளைகள் என்ற தலைப்பிலே மூன்றாவதாக இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று யோவான் அதிகாரத்தில் பதினஞ்சு பதினாறில் பேதர்கிட்ட இயேசு கேட்கிறார் இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா உண்மையான ஊழியக்காரர்கள் யாருன்னு சொன்னால் இயேசுவை அதிகமாய் அன்பு கூறுறவங்க தான் இயேசுவை அதிகமாக அன்பு கூறுறவங்க தான் உண்மையான ஊழியர்களாக இருக்க முடியும் உலக மனசர்கள் பிள்ளைக்காக மனைவிக்காக அப்பாவுக்காக அம்மாவுக்காக காதலனுக்காக காதலிக்காக அரசியல்வாதிக்காக அரசியல் தலைவர்களுக்காக சினிமா நடிகர்களுக்காக பொண்ணுக்காக பொருளுக்காக வீட்டுக்காக வாழ்கிறாங்க ஆசைப்படுறாங்க நினைக்கிறாங்க அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் ஒரு குறிக்கோள் கிடையாது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கேட்குற கேள்வி இவை எல்லாவற்றிலும் நீ என்மேல் அன்பாக இருக்கிறாயா தகப்பனையாது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாது சகோதரனாவது சகோதரியாவது தாயாது தகப்பனாவது என்னும் அதிகமான நேசிக்கிறவன் எனக்கு பார்த்து நல்லேன்னு சொன்னாரே இன்னைக்கு இந்த கொரோனா காலத்தில் உன் பிள்ளையை பற்றி தானே கவலைப்படுற உன் உயிரை பற்றி தானே கவலைப்படுற உன் வருங்காலத்தை பற்றி தானே கவலைப்படுற அப்பா அம்மாவுக்காக தானே கவலைப்படுற இயேசுவை அன்பு கூறுகிற நீ அவருக்கு மேலே ஒரு சக்தி வந்து உன்னைய அடித்து உன் கையிலிருந்த உன் பிள்ளைகள் பிடுங்கிட்டு போகிற மாதிரி நீ நினைக்கிறியா உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்கிறாரு என் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு மயிராது கீழே விழாதுன்னு சொல்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உலகத்தின் முடிவுபறிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்றாரு சாவு வந்தா என்ன மரணம் வந்தா என்ன கத்தருக்குள் மறிக்கிறவன் பாக்கிவான்னு தான் இருக்கு கத்தருக்குள் மறிக்கிறவன் பாக்கிவான்னு சொல்லும்போது அந்த பாக்கியத்தை ஏன் பயப்படுற ஏன் கூற சொல்ற ஏசு கிறிஸ்துவே மறித்தாரே ஆகவே மரணமில்லாத ஒரு வாழ்க்கை பிதாவாகி தேவனுக்கு தான் உண்டு ரகசி வருகையில் அப்படி உள்ளவங்க பிதாவாகி தேவனைப் போல ஆகிறாங்க அதுக்குள்ளே மறிக்கிறவர்கள் இயேசுவை போல ஆகுறாங்க என்றென்றும் ஆவியானவர் இருப்பது போல என்றென்றும் ஆவியானவராக அவங்க பரலோகத்திலே வாழ்கிறாங்க எப்படியோ தேவனுக்கு ஒப்பாக இயேசுக்கு ஒப்பாக ஆவியானவருக்கு ஒப்பாக நாம் எல்லாரும் ஒவ்வொரு கேட்டகரியில் மாறத்தான் போகிறோம் கர்த்தர்க்குள்ள மறிச்சிட்டா இயேசுக்குள்ளே நித்திர அடைகிறாங்க மறிக்காமல் ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டா தேவன் சாவாமை உள்ளவரை போல இவர்களும் சாவாம உள்ளவராக அப்படியே மர்வமாகி போயிடுறாங்க தேவனோடு என்றென்றும் அவங்க வாழ்கிறது ஆவியானவருடைய பரிசுத்தத்தில் அவங்க என்றென்றும் வாழ்கிறாங்க இந்த எப்படியும் மூணு காரியத்தில் நம்ம போகத்தான் போகிறோம் இதுக்கு ஏன் கவலைப்படணும் அதனால் எல்லாத்தையும் விட இயேசுவை அன்பு கூறுங்க ஒன்று குழந்தையர் பதினாறு இருபத்தி ரெண்டில் ஒருவன் கத்தராகி இயேசுவின் இடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான் கத்தர் வருகிறார் என்று எங்கே போட்டிருக்கு அப்படியே வசனம் இருக்கு அதனால் அன்பு கூறா இயேசுவை அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவனே கடுமையாக சொல்லியிருக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் இரு ரெண்டாம் அதிகாரத்திலே நாலாம் வசனத்திலே உன் ஊழியத்தை அறிஞ்சிருக்கேன் உன் கிரிகளை அறிஞ்சிருக்கேன் உன் பொறுமை அறிஞ்சிருக்கேன் உன்னுடைய தாழ்மை அறிஞ்சிருக்கேன் நீ ஊழியத்துக்கு உதவி செஞ்சது வச்சது எல்லாம் அறிஞ்சிருக்கேன் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒன்பேரில் எனக்கு குறை உண்டு இன்னும் நிலைமையிலிருந்து உளுந்தா என்பதை நினச்சி மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக என்று இயேசு அன்போடு உன்னை அழைக்கிறார் இந்த கொரோனா காலத்தில் இருந்தாவது நீ மனம் திரும்பணும் ஆதியிலே நீ பண்ண பிரதிஷ்ட கோரிக்கை புறத்தனை தீர்மானங்கள் இந்த காலத்திலேயாவது நீ நிறைவேற்ற உனையை ஒப்புக் கொடுக்கணும் இனி காலம் செல்லாது லாஸ்ட்டு கட்டத்தில் வந்திருக்கிறோம் அவங்க 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 வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படணும் பேழைக்குள்ளே நோவாவும் குடும்பமும் பேழைக்குள்ளே போனது போல் சபையில் கர்த்தர் சபை எடுக்க போகிறார் சபையில் எல்லோரும் வந்து சேருங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த ஆவிக்குரிய சபை தான் சபை என்றால் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய ஐக்கியம் கூட்டம் ரட்சிக்கப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்க கிறிஸ்துவின் சபையாக ஆலயமாக மாறுகிறார்கள் அதனால் ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை ஆலயத்துக்கு போக முடியலையேன்னு கவலைப்படுறீங்க கவலை உங்களுக்கு தேவையில்லை சபைக்கு போக முடியலையேன்னு கவலைப்படுறீங்க அது அவசியம் இல்லை நீங்களே ஆலயம் நீங்களே ஜப வீடு நீங்களே அவருடைய வீடாக இருக்கீங்க உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் உங்களுக்குள்ளே ஏசு இருக்கிறார் உங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார் அப்போ இந்த ஆலயங்கள் சபைகள்லாம் எதுக்குன்னு கேட்டால் இதை சொல்லி கொடுக்குறதுக்கு ட்ரெயினிங் சென்டர் தான் பள்ளிக்கூடம் மாதிரி தான் ஊழியர்காரங்கள்லாம் ஆசிரியர்கள் உபதேசியர்கள் பாஸ்டர்கள் போதகர்கள் இதுதான் இந்த சத்தியம்தான் நீங்களே அந்த ஆலயம் உங்களுக்குள்ளே ஏசு இருக்கிறாரா என்பதை செக் பண்ணுங்கள் ரெண்டு குந்தீர் பதிமூணு அஞ்சில் உங்களுக்குள்ளே விஸ்வாசம் இருக்கா உங்களுக்குள்ளே இயேசுவானவர் இருக்கிறாரா நீங்களே பரிச்சை பாருங்கள் நீங்களே சோதித்து பாருங்கன்னு சொல்கிறேன் இல்லாவிட்டால் வாசப்படி இருந்த இதோ கதவை தட்டுகிறேன் கதவை திறந்தால் உள்ளே வந்து உன்னோட போஜனை பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தல் மூணு இருபதில் சொல்கிறார் உள்ளே இருந்தால் செக் பண்ணி புரிஞ்சிக்க இல்லாட்டினா தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்து மனந்திருந்து இயேசுவை ஏற்றுக்கொள் இது கடைசி காலமாக இருக்கிறது ஆகவே எல்லாரையும் விட உன் ஜீவனை விட இயேசுவை அன்பு கூறு மகனே மூணு நாலாவதாக உயிர்த்தெழுந்த இயேசுவின் கற்றலைகள் என்ற தலைப்பிலே என் ஆட்டு குட்டிகளையும் மற்றும் என் ஆடுகளையும் மேய்ப்பாயாக என்று யோவான் இருபத்தோற அதிகாரத்திலே அதே பதினஞ்சு பதினாறுலே பேதர்கிட்ட கேட்குறார் முதல்ல ஆட்டு குட்டிகள் ரெண்டாவது ஆடுகள் என்று சொல்கிறார் ஆட்டு குட்டிகள் என்பது ஆரம்பத்தில் உள்ள பாலை உண்ணத்தக்க விசுவாசிகள் அதில் ஒரு கூட்டம் ஊழியக்காரங்க ஊழியன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை செய்யுங்க அதில் தேர்ச்சி பெற்ற ஊழியக்காரர்களும் ஆடுகளை மேய்ப்பாயாக ஆடுகள்லாம் பெரிய ஆடு பலமான ஆகாரத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது சின்ன குழந்தைகளுக்கு பாலை கொடுக்குறோம் பெரிய ஆளுகளுக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நம்ம பலமான ஆகாரத்தை கொடுக்குறோம் இல்லையா அந்த பலமான ஆகாரம் என்பது பகுத்தறிவு நன்மை தீன்மை முயற்சி பயிற்சி பூரண வயது இப்படியெல்லாம் எப்பிரேறு அஞ்சாதி காரத்திலே பதிமூணு பதினாலில் அங்கே விளக்கப்பட்டிருக்கிறது இல்லை குழந்தைகளைப் போல் சில ஆளுக பால உண்ணத்தக்காக இருந்தால் சுவிசேஷங்களை ஏதாவது சொல்லுங்கள் சில ஊழியக்காரங்க சுவிசேஷங்களை இருக்காங்க அது ஒரு சந்தோஷம் அதையாவது சொல்கிறாங்களேன்னு நான் சந்தோஷப்படுறேன் அதை விட்டுட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போயிடக்கூடாது பழைய ஏற்பாட்டுக்கு போயிட்டால் முள்ளும் குறுக்கும் மேய்க்கிற மாதிரி தான் சாக்கடை தண்ணியை கெட்டுப்போன தண்ணியை பழைய தண்ணியை குடிக்க வைக்கிற மாதிரி தான் அந்த ஆடுகள் அதில் நல்லா இருக்காது வகுத்தால் போயிடும் அதை சாப்பிட்டா அந்த ஆடுகளுக்கு நல்லா இருக்காது புல் உள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவது புது ஏற்பாட்டு சத்தியம்தான் அதனால ஆடுகளை பலமான ஆகாரத்தில் மேய்க்கணும் ஆட்டு குட்டிகளை கலங்கமில்லாத பாலின் மேல் வாஞ்சையாக இருக்கணும் கலங்கம் இல்லாதன்னா கலப்படம் இல்லாத உபதேசம் கலப்படம் இல்லாத சுவிசேஷம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தையே சொன்னால் கலப்படம் இல்லாத பால் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கலந்து அடிச்சின்னா கலப்படமுள்ள பாலுன்னு அர்த்தம் அதனால் கலங்கம் இல்லாத ஞான பாலின் தான் ஜனங்கள் வாஞ்சையாக இருக்கணும் ஒன்று பேர் ரெண்டாம் அதிகாரம் நாரில் போட்டிருக்கு அதில் நடத்துவது ஆட்டு குட்டிகள் பலமான ஆகாரம்னு சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஆவிக்குரிய ரகசியங்கள் சொல்றது ஆடுகளை மேய்க்கக்கூடிய அனுபவம் இந்த ரெண்டையுமே ஊழியக்காரங்களுக்கு கட்டளை இடுகிறார் நாலு அஞ்சாவது சொல்லி முடிக்கிறேன் உயிர் உயிர்த்தெழுந்த இயேசுவின் கட்டளைகள் என்ற தலைப்பிலே இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே யோவான் இருபத்தோரா அதிகாரம் இருபத்தி ரெண்டிலே அப்போசனாகிய மார்பலை சாய்ந்த யோவான் அன்பின் சீசன் பின்னே இயேசு பின்னே வந்து கொண்டிருக்கிறார் ஏசு கொண்டிருக்கிறார் என்னை பின்பற்றி வா என்று பேதருவ சொல்கிறாரு அந்த பேதரு பேசாமல் பின்பற்றி வர்றதுக்கு விட்டுட்டு அவன் ஏற்கனவே முந்திரி கொட்ட உடனே அவன் என்ன சொல்கிறான் இவன் காரியம் என்ன என்னை பின்பற்றிவான்னு சொல்லிட்டீங்க இவன் காரியம் என்ன வந்துக்கிட்டு இருக்கானே இன்னொருத்தன் அவன் காரியம் என்ன அநேகர் வந்து இந்த மாதிரி ஓவர் டாக் பண்ணக்கூடிய ஒரு புத்தி உள்ளவங்க அநேகர் இருக்கிறாங்க கத்தர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா அந்த அழைப்பை தான் நீ செய்யணும் இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன்னு போகக்கூடாது உன் நீ விட்டுருவேன் எத்தனையோ ஊழியக்காரங்க அவங்க ஊழியத்தை விட்டுட்டு இன்னொருத்த இன்னொரு ஊழியத்தை தாங்கிட்டு இருப்பாங்க ஏந்திக்கிட்டு இருப்பாங்க சுமந்துக்கிட்டு இருப்பாங்க அதில் தான் பிரச்சனையாக வர்றது இன்னொரு சபைக்கு போய் உதவி செய்கிறேன் இன்னொரு ஊழியத்தில் நான் தாங்குகிறேன் இந்த ஊழியத்தில் நான் உதவி செய்கிறேன் ஓ ஊழியம் என்னென்ன ஆச்சு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன உனக்கு கொடுத்த தாளந்தை நீ புதைச்சி வச்சுட்டு இன்னொருத்த இருக்கிற தாளந்த வட்டிக்கு விடுவோம் அதில் விடுவோம் பெருக்குவோம் அவனுக்கு நீ ஆலோசனை சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தால் நீ செய்யலாம் நீ அநேக ஊழியர்களை நீ நடத்துன்னு சொல்லி சொல்லியிருந்தால் நீ செய்யலாம் என்னை பின்பற்றிவான் இல்லை சொல்கிறாரு பேசாமல் போகிறத விட்டுட்டு இவன் காரியம் என்ன என்று கேட்கும்போது மற்றவனை பற்றி உனக்கு என்ன கவலை நீ என்னை பின்பற்றி வா என்று கூப்பிட்டு சொல்கிறார் இருபத்தி ரெண்டு யோவானி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நீ என்னை பின்பற்றி வா மற்றவனை பற்றி உனக்கு என்ன அதனால் எத்தனையோ சபைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறீங்க எத்தனையோ ஊழியக்காரங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறீங்க ஓம் காரியம் என்ன அவன் சரியில்லை இவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் சரியில்லை ஒரு டீச் பண்ணுறவங்க ஜனங்களை வழி நடத்த ஜனங்களை பாதுகாக்க அதை சொல்லலாம் இப்போ நான் சொல்கிறேன்னா விமர்சனம் பண்ணுறேன்னா கள்ள திருகதரிசிகள் எச்சரிக்காருங்கன்னு சொல்லி இயேசு சொன்னார்னா அப்போ பவுல் சொன்னான்னு சொன்னால் அந்த அடிப்படையில் ஊழியக்காரங்க நாங்கள் சொல்கிறோம்னா அது எங்களுடைய கடமை ஒரு போலீஸுக்காரே எச்சரிக்காருங்க அது இருங்க பஸ் ஸ்டாண்டில் எச்சரிக்காருங்க த தண்ணி எவனாவது கொடுத்தா கொடுத்துட்றாதிங்க பிஸ்கெட்டு சாப்பிட்டா எவனா கொடுத்தா சாப்பிட்றாதிங்க அவன் எச்சரிப்ப போலீஸுக்காரன் வேலை அவன் ஒரு தேவ ஊழியக்காரன்னு சொல்லி ரோமர் பதிமூணாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு அரசு அதிகாரிகளை இன்றைக்கி அரசு அதிகாரிகள் உயிர பணியை வச்சு மக்களுக்கு சேவை செய்கிறாங்க போலீஸ்காரங்களும் சரி டாக்டர்களும் சரி சுகாதாரத்துறையும் சரி உயிரை பணியை வச்சு எத்தனையோ டாக்டர்கள் செத்துட்டாங்க எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஊழியக்காரன் சொல்லி ரோமர் பதிமூணில் போட்டிருக்கு அதுபோல் அந்த அடிப்படையில் உள்ள ஊழியக்காரர்கள் ஜனங்களை எச்சரிக்கலாம் தப்பு இல்லை புத்தி சொல்லலாம் தப்பு இல்லை குறை சொல்கிறான அவனை நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனால் விசுவாசியாக நீ அவனை குறை சொல்லிவிட்டு நீ விழுந்துடக்கூடாது நீ வந்து ஒரு தலைமை ஊழியக்காரன் உனக்கு ஆலோசனை சொல்கிறான்னா ஒரு மூப்பராணவன் ஆலோசனை சொல்கிறான்னா ஒரு புத்தி சொல்கிறான்னா அதை ஏற்றுக்கிட்டு அங்கே அங்கேயும் போகாமல் இந்த மேப்பனிடத்தில் நீ ம வந்து உபதேசத்தில் அடங்கியிருந்து சத்தியத்துக்கு நீ வரணுமே தவிர அவங்காரியம் காரியம் என்ன இவங்க காரியம் என்ன இவன் விஷயம் என்னன்னா நீ என்ன அவளை பிரியாளா நிற்கிறேன்னு சொல்கிறேன் நீ விழுந்து போகக்கூடாது மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கோ மற்றவங்களை நியாயம் நியாயந்திருக்கிறதுக்கோ விசுவாசிக்கும் உனக்கு அதிகாரம் கிடையாது சகோதரரே அதிக ஆக்கினி அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக என்று யாக்கோப்பு மூணு ஒன்றில் இருக்குது அப்போ சொல்ல பனிரெண்டு அதிகாரத்தில் ஏரோது ராஜா சிங் பலிபடத்திலிருந்து பிரசங்கம் பண்ணினான் இருக்கு ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்தது தேவ சத்தம் தான் மனத சத்தம் இல்லை தேவ சத்தம்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க அவ்வளோ அருமையாக பேச்சாளராக நல்லா பிரசங்கம் பண்ணுறான் அவனுக்கு அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதனாலே தேவ அவனை அடித்தான் அவன் புழு புழுத்து செத்தான் இருக்கு ஒரு ஊழியக்காரே பண்ணுற அந்த பலிபடத்திலே அந்த பிரசங்கத்தை ஒரு ராஜா ஆணவத்தில் பண்ணுறான் நான் பெரிய ராஜா நான் பண்ணான் என்ன பழைய ஏற்பாட்டில் உசியா ராஜா ஒருத்தருக்கு நான் ஆராதனை செஞ்சால் என்ன சொல்லி குஷ்டரோகி அவன் நெத்தியில் குஸ்துரோகி வந்துச்சின்னு தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய ஊழியக்காரன் தான் செய்யணுமே தவிர ஊழியன் செய்கிறவன் ஊழியத்துலேயும் புத்தி சொல்கிறவன் புத்தி சொல்கிறதுலையும் ஓ வேலை என்ன ஊழியக்காரனுக்காக செபி உன்னால் முடிஞ்சால் ஊழியக்காரனுக்கு பண உதவி செய் நல்ல ஊழியக்காரங்களை தசவம் பாகம் காணிக்கி கொடுத்து அந்த ஊழியத்தை தாங்கு ஏந்து ஒன்னால் முடிஞ்சால் அதைத்தான் நீ செய்யணுமே தவிர குற்றஞ்சாட்டுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ ஒரு ஊழியக்கார ராங்கிலிருந்து நீ பேசுகிறதுக்கோ உனக்கு அதிகாரம் கிடையாது மற்றவனை பற்றி உனக்கு என்ன உனக்கு என்னடா நீ என்னை பின்பற்றி ஏசு பேதுருக்கிட்ட சொல்கிற அந்த காரியம்தான் பேதுருவை போல் நீ முந்திரி கொட்டையா இருக்காத அவசரப்பட்டு எதையும் சொல்லிடாத மனம் பதறி எதையும் பேசிடாத யாரையும் குற்றச்சாட்டை குறை சொல்ல பெரிய அறிவாளி மாதிரி உன்னையும் நினச்சிக்கிட்டு செய்யாத அவன் சரியில்லை பாஸ்டர் இவன் சரியில்லை பாஸ்டர் இவன் சபைக்கு வர மாட்டாங்கனா இவன் சபைக்கு வர மாட்டாங்கனா நீயே வராமல் போகக்கூடிய காலம் வந்துடும் நீயே விழுந்து போகக்கூடிய காலம் வரும் நீயே மறுதளித்து போகக்கூடிய காலம் வரும் எத்தனையோ வல்லமையான விசுவாசிகள்லாம் விழுந்து போனாங்க பின்வாங்கி போனாங்க கீ கீழே விழுந்துட்டாங்க நான் அறிஞ்ச வகையில் எத்தனையோ ஊழியர்கள் முழக்கம் போல் ஒரு ஊழியக்காரர் இடிமுழக்கம் மாதிரி முழங்கினார் கடைசியில் பார்த்தா சிவகாசி பட்டாசு மாதிரி புஷுவான மாதிரி டம்முன்னு போயிடுச்சு இடி முழக்கமாக நினச்சேன் அவரை சிவகாசி பட்டாசு மாதிரி புஷுவான மாதிரி போயிட்டாரு எத்தனையோ பேர் விழுந்துட்டாங்க வெளிப்படுத்துகிறவை விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நட்சத்திரங்களைப் போல வானத்தில் மின்னி கொண்டிருந்த அநேக நட்சத்திரங்களை ஒரு வால் வந்து சர்ப்பத்தின் வால் வந்து அந்த நட்சத்திரங்களை இழுத்து பூமியிலே தள்ளிட்டுன்னு சொல்லி ஒரு வசனத்தை ஒரு குறிப்பை பார்க்குறோமே அர்த்தம் என்ன ஏசையா அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் மூப்பனும் கணம் தலை பொய் போதகம் பண்ணுகிற கள்ள தெற்கதரிசியே பொய் போதகம் பண்ணுகிற தெற்கதரிசியே வால் அப்படின்னு போட்டிருக்கு அந்த வால் வந்து போதகம் மகிமையாக இருக்கிற வானத்தை நட்சத்திரங்களைப் போல மின்னிக் கொண்டிருக்கிற அநேக ஊழியர்கள் பூமிக்குரியவங்களாக மாறிட்டாங்க நகையிலே பைத்தியம் புகையிலே பைத்தியம் மண்ணாச பைத்தியம் பொன்னாச பைத்தியம்னு பாட்டு பாடினாவே அதே நகையை போட்டுட்டான் அஞ்சு விரலுக்கு போதனம் போடுறான் சினிமாக்காரன் மாதிரி அப்புறம் கடைசியில் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் எதை கக்குனானோ அதை திரும்ப தின்னுட்டான் கழுவப்பட்ட பண்டி சேட்டில் புறணது போல பண்டியாக நாயாக அநேக இருந்த உதாரணமாக முக்கொடல் முக்கொடலில் ஒருத்தன் அடக்கம் பண்ணியிருக்காங்க இல்லையா பாலாசு லாரி அது மாதிரி வெளிநாட்டில் ஒரு ஒருவர் இருக்கிறார் எத்தனையோ ஊழியக்காரங்க பவர் 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 பவர்னு ஜனங்களை தள்ளி விடுறாங்க யார் வந்தாலும் தள்ளி விட்டுக்கிட்டு தான் இருக்கான் கடைசி நாட்கள்லே கள்ள தரிசிகள் எழும்பி போய் போதகம் பண்ணுகிற வாளாலே அநேகரை விழுந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் விழுந்தும் போது நீ எச்சரிப்பாக இருக்கணும் ஒன்று குழந்தை பத்தாதிகாரம் பதினொன்று பன்னெண்டில் நிற்கிறேன்னு சொல்லுகிற நாம் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றவளுக்கு போதிக்கிற நான் ஆகாத ஒன்று போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாம பின்னிட்டு பாராமல் இலக்கை நோக்கி தொடரணும் ஆகவே மற்ற ஊழியக்காரங்களை நான் ஏன் விமர்சனம் பண்றேன்னா உங்களை எச்சரித்து உங்களை அதிலிருந்து மீட்கத்தான் சொல்ற மீட்கத்தான் தவிர அவருக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் விரோதமோ குறை சொல்கிற ஆசையோ நோக்கமோ எனக்கு இல்லை கர்த்தர் அறிவார் இயேசுவும் அப்படி ஆதி அப்போ சொன்னர்களும் அந்த அடிப்படையில் தான் சொன்னாங்க வச்சாங்க ஒரு இடத்துல இன்னும் குறை உண்டுன்னு சொல்கிறது குற்றப்படுத்துவதல்ல அவன் மேலே அன்பு கூர்ந்து அவனை திருந்துவதற்கு தான் என் வாயிலிருந்து வர்ற கடின வார்த்தைகளும் உபதேசங்களும் அன்பின் அடிப்படையே தவிர மனம் திரும்புவதுக்கே தவிர அழிப்பதற்கல்ல கெடுப்பதற்கல்ல கத்தர் அறிவார் ஆகவே மற்றவனை பற்றி உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்று இயேசு அன்போடு அழைக்கிறார் கிறிஸ்துவை நான் பின்பற்றுவது போல என்னை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி ஒன்று குறைஞ்சீர் பதினொன்று ஒன்றிலே பவுலும் ஒருவன் எனக்கு ஊழியர் செய்வானால் அவன் என்னை பின்பற்ற கடவான் என்று இயேசு அவருடைய அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி ஒன்று பேதுர் ரெண்டு அதிகாரம் இருபத்தொன்னுல பேதுருவும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனாலே பிரதான மேப்பர் இயேசு கிறிஸ்து பெரிய மேப்பராக வெளிப்பட போகிறார் நீங்கள் வாடாத கிரீடத்தை நீங்களும் நானும் பெறும்படி இந்த அஞ்சு கட்டளைகளை உள்வா வாங்குவோம் அஞ்சாம் பகுதியாக யோவான் இருபத்தோரா அதிகாரத்தில் நான் நிறைவு செய்கிறேன் அஞ்சு விதமான கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு அன்போடு கொடுத்துருக்கிறார் உயிர் திறந்த எஸ் பயப்படாதீங்க இந்த கொரோனா நோய் கொள்ளை நோய் பல இடங்களில் இதெல்லாம் உருவாகும் வரத்தான் செய்யும் இயேசு அன்னைக்கே சொன்னார் இன்றைக்கி நடக்குது இவைகளெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வாசலுக்கே இயேசு வந்து விட்டார்னு நினைக்கணுமே தவிர ஆயத்தப்படணுமே தவிர பின்வாங்கக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது அதனாலே முன்னேறி போக இயேசுவை நோக்கி போக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாட அவரை பின்பற்றி அவரை மட்டும் பின்பற்றி போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆண்டவர் நம்ம கிருப செய்வாராக இந்த வீடியோ மூலமாக கேட்குற யாவருக்கும் அந்த ஒரு தயவும் கிருவையும் உண்டாவதாக ஜெபிப்போம் பரலோக பிதாவே துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் அருமை தெய்வமே உயிர் திறந்த இயேசுவின் கட்டளைகள் என்ற இந்த ஐந்தாம் பகுதியில் அஞ்சு விதமான கட்டளைகளை உட்கொண்டு நாங்கள் உம்மை பின்பற்றி வர உம்முடைய ஆட்டு குட்டிகளையும் உம்முடைய ஆடுகளையும் மேய்க்க வலதுபுறமாக வளைய போட எல்லாத்தையும் விட இயேசுவை அன்பு கூற இயேசுவுக்கு ஆத்துமா ஆகாரங்களையும் அவர் தாகம் தீக்க ஜீவ தண்ணீர்களையும் கொடுக்க அவருடைய கட்டளைகளுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் குற்றம் குறைகள் எதுவாகினும் மன்னித்து எங்கள் மேல் இறக்கமாயிரும் இந்த செய்தி கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும் சகல கணமகிமி துதியும் கர்த்தருக்கே செலுத்துகிறோம் உலையேறப்பட்ட பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானருடைய அந்நிய உணையமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரசுத்தவான்களோடும் இயேசு வருக வரிகோந்தோம் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன்